கேபி அன்பழகன். இவர் April 30, 1958 பிறந்தவர். இவர் 1996 ஊராட்சி குழு உறுப்பினராக அதிமுகவில் தன் அரசியல் வாழ்வை துவக்கியவர். தர்மபுரி மாவட்ட பாலக்கோட்டில் தொடர்ந்து 5 முறை வென்று 21 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருக்கிறார் கேபி அன்பழகன். அரசியல் பின்னணி உடைய குடும்பத்தில் பிறந்தவர் அன்பழகன். அன்பழகனின் மனைவியின் பெயர் மல்லிகா. இவருடைய மகன்களின் பெயர் சசிமோகன், சந்திரமோகன். கேபி அன்பழகனுக்கு தொடர்புடைய 57 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருகிறார்கள். இதனால் அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. யார் இந்த கேபி அன்பழகன்? இவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி தொடங்கியது என்பதனை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி கொண்டிருக்கிறது. கடந்த கால ஆட்சியில் ஊழல், லஞ்சம் மற்றும் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ந்த புகார்களில் முன்னாள் அமைச்சர்கள் சிக்கி வருகின்றனர். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை கேபி அன்பழகன் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் இப்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை, தர்மபுரி உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. கேபி அன்பழகன் தனது குடும்பத்தினர் பெயர்களில் சொத்துக்கள் வாங்கியுள்ளதாகவும், சொத்து குவிப்பு தொடர்பாக கேபி அன்பழகனின் மனைவி, 2 மகன்கள், மருமகள் உள்ளிட்டோர் மீதும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்துள்ளதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் அன்பழகன் தன்னுடைய வருமானத்தை விட கூடுதலாக 11.32 கோடி சொத்து சேர்த்துள்ளதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்பழகனின் மனைவி, 2 மகன்கள், மருமகள் உட்பட 5 பேர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் இருந்து தர்மபுரி செல்லும் வழியில் உள்ள கரகோட அள்ளி கிராமத்தில் முன்னாள் அமைச்சர் கேபி அன்பழகனின் பிரம்மாண்டமான பங்களா உள்ளது. அன்பழகனின் அப்பா கேடி பச்சிகப்பனும் சித்தப்பா கேடி கோவிந்தனும் அரசியல் பின்னணி உடையவர்கள் என்பதால் தந்தையிடம் அரசியல் நுணுக்கங்களை கற்ற அன்பழகன் அரசியலில் நுழைந்தார். 1996 உள்ளாட்சி தேர்தலின் போது அன்பழகனின் சித்தப்பா கேடி கோவிந்தன் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அப்போது திமுக ஆட்சியில் இருந்தது. அந்த கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றிருந்தது. கேடி கோவிந்தனுக்கு மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு சீட் கிடைக்காமல் போக கோபமடைந்த சித்தப்பா அதிமுகவில் இருந்த அண்ணன் மகன் அன்பழகனை களமிறக்கி வெற்றி பெற செய்தார். அப்போதுதான் தேர்தல் அனுபவம் வருகிறது அன்பழகனுக்கு. மாவட்ட கவுன்சிலரான பின்னரே அதிமுக உறுப்பினர் அட்டையையே புதுப்பித்தார் அன்பழகன். அதன் பின்னர் எல்லாமே அவருக்கு ஏறுமுகமாகத்தான் சென்றது. கட்சியில் காரியமங்கலம் ஒன்றிய செயலாளர் பொறுப்புக்கு வருகிறார். கட்சி பணி வேகமெடுக்க போயஸ் கார்டனில் அறியப்படுகிறார். ஜெயலலிதாவின் பார்வை பட்டதும் தர்மபுரி மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். இதற்கிடையே 2001 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலில் போட்டியிட சீட் கேட்டு விருப்ப மனு கொடுத்திருந்தார் கேபி அன்பழகன். பாலக்கோடு தொகுதியில் வன்னிய சமூக மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள். அவர்களே வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதால் அதே சமூகத்தைச் சேர்ந்த அன்பழகனுக்கு தொகுதி ராசியாகிவிட்டது. அந்த தேர்தலில் வெற்றி பெற்றவருக்கு 2 ஆண்டுகள் கழித்து அமைச்சரவையிலும் இடம் கிடைத்தது. செய்தித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். சில மாதங்களில் உள்ளாட்சி துறையையும் கூடுதலாக கவனிக்க ஆரம்பித்தார். அதற்கு பிறகு 2006 திமுக ஆட்சியில் இருந்தாலும் அப்போதும் பாலக்கோடு தொகுதியில் தோற்கவில்லை அன்பழகன். தேர்தலில் நின்ற போதெல்லாம் வெற்றிதான். 2011 மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது 3வது முறையாகவும் அன்பழகன் எம்எல்ஏ ஆனபோது அந்த சமயத்தில் சில சர்ச்சைகளில் சிக்கியிருந்த அவர் மீது ஜெயலலிதா கடும் கோபத்தில் இருந்தார். ஆட்சி முடியும் வரை அமைச்சரவையில் அன்பழகனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அப்போது மட்டுமே அவருக்கு ஒரு சிறு தொய்வு ஏற்பட்டது. ஆனால் 2016 தேர்தலிலும் வெற்றி தொடர்ந்த நிலையில் ஜெயலலிதாவிடம் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டார் அன்பழகன். தொடர்ந்து 4வது முறை எம்எல்ஏவாக நீடிப்பதால் அன்பழகனை மன்னித்து உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமித்தார் ஜெயலலிதா. வேளாண் அமைச்சராக இருந்த துரைக்கண்ணு மறைந்த நிலையில் அவரது இலாக்காவும் அன்பழகனுக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டது. கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தைலாபுரம் போகும் அமைச்சர்கள் அணியில் அன்பழகன் இருந்தாலும் அவருக்கும் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாசுக்கும் பணிப்போர் வெகு நாட்களாக நடந்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இருவரும் தரம் தாழ்ந்து மாறி மாறி விமர்சித்துக் கொண்டனர். அடிமை அமைச்சருக்கு ஆண்மை இருக்கா என்று விமர்சித்த அன்புமணியை எதிர்த்து 5 அறிவு ஜீவன் தர்மபுரியில் மீண்டும் எம்பியாக விடமாட்டேன் என்று சவால் விடுத்தார் அன்பழகன். தர்மபுரியில் சிப்காட் அமைக்கப்படுவது தொடர்பான அந்த வாக்குவாதத்தில் அன்பழகனுக்கு ஆண்மை இருந்தால் சிப்காட் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சீறியிருந்தார் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி. வெகுண்டெழுந்த அன்பு
அன்பழகன், என் மாவட்டத்தில் பிழைக்க வந்த அன்புமணிக்கே அவ்வளவு திமிர் என்றால் இங்கேயே பிறந்து வளர்ந்த எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் என்றார். தொகுதியில் திருமணம், காதுகுத்து, துக்க நிகழ்வுகள் என எல்லா நிகழ்ச்சிகளிலும் தலை காட்டி தன் செல்வாக்கை குறைய விடாமல் காத்து வருகிறார் அன்பழகன். அதனாலேயே அதிமுகவை சரிந்தாலும் 2021 தேர்தலில் வெற்றியை பெற்றார். அமைதியும் எளிமையும் அன்பழகனின் அடையாளம். அவரின் மறுபக்கம் வேறு மாதிரியானது என்று அதிமுக பிரமுகர்கள் சிலர் கூறுவார்கள். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் தொடர்ந்து 5 முறை வென்று 21 ஆண்டுகளாக எம்எல்ஏ, 2 முறை அமைச்சர் என அதிகார மையமாகவே சென்ற ஆட்சி வரை வளம் வந்தவர்தான் KP அன்பழகன். கொரோனா தொற்றை காரணம் காட்டி கல்லூரி அரியர் தேர்வுகளை ரத்து செய்து மாணவர்களின் மனித தெய்வம், அரியர் மாணவர்களின் அரசன் போன்ற பட்டங்களை எடப்பாடி பழனிசாமிக்கு வாங்கி கொடுத்தவர் அன்பழகன். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் பல கோடி ரூபாய் புரள்கிறது என்று அவர் அமைச்சராக இருந்த சமயத்தில் பல செய்திகள் வந்தது. அதனை கண்டு வேதனை அடைந்ததாக முன்னாள் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தே 2 முறை வெளிப்படையாக பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த நேரத்தில் துணைவேந்தர்களை நியமிப்பதே ஆளுநர்தான் என்று பதிலடி கொடுத்தார் அன்பழகன். இருவருமே மாறி மாறி குற்றம் சுமத்தி கொண்டாலும் துணைவேந்தர் நியமனத்தில் ஊழலை இருவருமே மறுக்கவில்லை. கோவை பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கணபதி பேராசிரியர் பணி நியமனங்களில் ஊழல் புரிந்ததாக அப்போது கைது செய்யப்பட்டார். இன்னொரு பக்கம் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வில் முறைகேடு நிகழ்ந்ததாக அந்த தேர்வே ரத்து செய்யப்பட்டது. முறைகேடு செய்த 8 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அண்ணா பல்கலைக்கழகம், அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், இசை பல்கலைக்கழகம் என சமீப காலங்களில் வெளி மாநிலத்தவர்கள் துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்டார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உயர் சிறப்பு அந்தஸ்து தர வேண்டும் என அமைச்சரை கேட்காமலே மத்திய அரசுக்கு துணைவேந்தர் சூரப்பா கடிதம் எழுதிய விவகாரம் அப்போது பயங்கர சர்ச்சையானது. அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2 MTech படிப்புகளில் மாநில அரசின் இடஒதுக்கீட்டை பின்பற்ற மறுத்து சென்ற ஆண்டு மாணவர் சேர்க்கையையே நிறுத்திய விவகாரமும் நீதிமன்றத்துக்கு போனது. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீதான ஊழல் புகார் விஷயத்தில் எதிர்கட்சிகள் கடுமையான அழுத்தம் கொடுத்த பின்னர்தான் அசைந்து கொடுத்தார் அன்பழகன். ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷனை அமைத்தார். இந்த விசாரணை நடக்கும் நேரத்தில் தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அன்பழகன் சந்தித்ததும் சர்ச்சைக்குள்ளானது. சூரப்பா மீதான விசாரணையை நீர்த்து போக செய்ய முயற்சி நடப்பதாக எதிர்கட்சிகள் அப்போது குற்றம் சாட்டியது. அப்போது சூரப்பாவிற்கு ஆதரவாக நின்றவர் கமலஹாசன் மட்டும்தான். இப்படி ஆட்சியில் இருந்தபோது அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்ட இவரை தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சுற்றி வளைத்து சோதனை நடத்தி கொண்டிருக்கின்றனர்.